கிரகணம் ஃபஸ்ட்டு கிருஷ்ணா சொன்ன மாதிரி வந்துட்டு பிக் பிரிண்ட் கார்த்திகை பற்றி சொல்லணும். தூங்காமல் அழிஞ்சிட்டே இருப்பார் மனுஷன், எங்கடா திறமை இருக்குது எங்கடா திறமை இருக்குது அப்படின்னு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃபைண்டர்ஸ் இல்லன், எனக்கு கையல் முடிஞ்ச ஒரு 2-3 மாதத்தில் வந்துட்டு கால் பண்ணாங்க. வந்துட்டு நம்ம மீட் பண்ணலாமா, ஒரு கதை ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் கார்த்திக் சொன்னார். ஒரு மச்சான் கிருஷ்ணா உனக்கு அது 20 நிமிஷம் சொன்னாங்க, எனக்கு 10 நிமிஷம் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி காஃபி வர்றதுக்கு முன்னாடி கதையை சொல்லி முடிச்சிட்டாப்ல சொல்லிட்டு இதுதான் சார் ரோல் அப்படின்னு. இது இதில் என்ன ரோல் இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃபில் உங்களோட ரோல் வரும், ஒரு மல்டி ஸ்டாரர். ஸோ மல்டி ஸ்டாரர் அப்படின்னு ஒன்று ஓகே நான் பண்ணுறேன், அடுத்தது வேறு யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா கிருஷ்ணா, ஜேபி சார், கருணா சார், கருணாகரன்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே ஐ எம் டெஃபினெட்லி டூயிங் இட் அப்படின்னு. ஸோ படம் ஆரம்பிக்கும் போது வந்துட்டு சினிமாவுக்கு புதுசுன்னும் போது எனக்கு மற்ற டெக்னீஷியன்ஸை பற்றிலாம் தெரில. ஸோ மற்ற டெக்னீஷியன் யாருன்னா எல்லாருமே டெபியூ சார் அப்படின்னா. ஸோ கேமராமேன் சரவணன் சார் கொஞ்சம் சூடு இல்லை, பயங்கர சூடு. அசிஸ்டன்ட்ஸ்லாம் வந்துட்டு யாராவது தப்பு செஞ்சானா எனக்கு மேக்ஸ் கிளாஸில் உட்கார்ற மாதிரியே ஒரு ஞாபகம் வரும், அப்படியே கூப்பிடுவேன் டே யோடா வந்துட்டு ஃபஸ்ட்டு காதை பிடிப்பேன், லைட் அப்படியா வைப்பேன் இப்போ ஒழுங்காக வை அப்படின்னு ஃபஸ்ட்டு தட்டி விட்ருவாரு, அதுக்கப்புறம் லைட்டு ஒழுங்காக வைப்பேன். ஒரு வாரம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரம் கரெக்டாக வைக்க ஆரம்பிப்பேன். ஸோ கற்றுக் கொடுக்குறதே வந்துட்டு கொட்டியும் கொடுக்கலாம், கொட்டியும் கற்றுக் கொடுக்கலான்றத வந்துட்டு ஒன் ஆஃப் த வேயாக வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ நந்தினி ஷீ இஸ் டெபியூட்டிங் அண்ட் வி வெல்கம் யூ ஆல். அண்ட் கிரகணம் ஃபஸ்ட்டு பிச்சைக்காரன் ரிலீஸ் பண்ணார் கேஆர் சரவணன் சார். பிச்சைக்காரன் அப்படின்றது வந்துட்டு ஒரு நெகட்டிவாக இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது டைட்டில் மாற்றலாமா அப்படின்போது இல்லை இல்லை டைட்டில் இது தான் அப்படின்போது தைரியமாக எடுத்து பண்ணார். அதே மாதிரி தான் கிரகணமும். ஸோ பிச்சைக்காரனை தொடர்ந்து கிரகணமும் வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு அவருக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர்ஸாக இருக்கணும் அப்படின்றது வந்து ஐ எம் ஜஸ்ட் விஷிங். அண்ட் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு படம் பார்த்துட்டு ஒரு ஒரு நாளில் 1.5 மணி நேரத்தில் நடக்கிற விஷயத்த இல்லைன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் 1.5 மணி நேரத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயும் கதை சொல்லியிருக்கிற விஷயமும் வந்துட்டு ஒரே நேரத்தில் இருக்கும். ஸோ அதுதான் புதுசாக இருக்குது. ஹீரோ ஆஃப் த டே சுந்தரமூர்த்தி, நான் வெளியில் பைக்ஸ் கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன் இஸ் அ ப்ராடிஜி அப்படின்னு. ஏன்னா அவரோட நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் இருக்குது, அதுக்கு முன்னாடி அவரோட படம் 8 தோட்டாக்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி, அதை தாண்டி வந்துட்டு இந்த மியூசிக்கை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீம்லேருந்து ஹீரோயினுக்கு உண்டான சாங் வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோ வித்தியாசத்தை காமிச்சிருக்காரு. ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்துட்டு அவ்வளோ ஒரு வேரிட் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து கேட்கும்போதே வந்து ஒரு ஆல்பம்குள்ளே இவ்வளோ ரேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு வந்துட்டு உங்களை மாதிரியே நானும் ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். ஸோ ஐ எம் விஷிங் சுந்தரமூர்த்தி ஒன்லி த பெஸ்ட் வித் திஸ் ஆல்பம். அண்ட் இந்த படம் வந்துட்டு ஒரு இன்னொரு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அவருக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் வெல்கம் சிவா சார், ஐ எம் விஷிங் யூ ஆஸ் வெல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.